தமிழிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் தமிழ்ச்செல்வி. இன்னைக்கு புதினா இலைகளை வச்சு எப்படி ஒரு சுவையான தேநீர் தயாரிக்கலாம் அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இன்னைக்கு புதினா டீ எப்படி செய்யறது அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, லவங்கம் ஒரு 4 எண்ணிக்கை, நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு, தேன் அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப நான் 2 பேருக்கு ஆகிற மாதிரி நான் டீ போட போறேன். அதுக்கு தேவைப்படுற தண்ணி வந்து 2.5 கப்புகள். 1.5 கப் ஏற்கனவே நான் பேன்ல ஊத்திட்டேன், 1 கப் நான் இப்ப மேலும் ஊத்துறேன். இப்ப தேவையான தண்ணீர் 2.5 கப்புகள், அதை நான் ஊத்திட்டேன். தண்ணீர் நல்லா கொதிக்கணும். தண்ணீர் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்ப அந்த புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். பிடிச்சு வச்ச லவங்கத்தை இப்ப அதனோட சேர்த்துக்கலாம். இப்ப புதினா நல்லா கொதிச்சு வாசம் வருது. இப்ப தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இதுல சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் வடிகட்டிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்ப அணைச்சிடலாம். இப்போ எனக்கு எலுமிச்சை சாரோட சுவை பிடிக்கும், அதனால நான் இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு சில துளிகள் விட போறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இதை சேர்த்துக்கலாம், இல்ல எலுமிச்சை சாறு சுவை பிடிக்கல அப்படின்னா இதை நீங்க போட வேண்டாம். இப்ப டீய வடிகட்ட ஆரம்பிக்கிறேன். வாசம் நல்லா வருது. இந்த புதினா டீய குடிக்கும் போது உடல் எடை வந்து குறையும், பல்வலி வாய் துர்நாற்றம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். இரவுல குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இரவுல குடிக்கும் போது உடல் எடையை வந்து சீக்கிரமா வந்து குறையும். இந்த அருமையான புதினா டீயை நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.